மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா புதுதில்லியில் இன்று மரநடும் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். மேலும் சுற்றுச்சூழல் பூங்கா மற்றும் சுற்றுலா தலங்களுக்கான அடிக்கல்லையும் இந்த நிகழ்ச்சியில் அவர் நாட்டவுள்ளார். நிகழ்ச்சியில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷியும் கலந்து கொள்கிறார். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலும் உள்ள 38 மாவட்டங்களில் அடங்கிய 130 இடங்களில் காணொலி காட்சி மூலம் இன்றைய மரம் நடும் விழா நடைபெறவுள்ளது. மத்திய சுரங்கத்துறை சார்பில் இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுரங்கங்கள் நிலக்கரித்துறையின் சார்பில் அலுவலகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவன வளாகங்களில் அதிக அளவில் மரம் நடுவதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொழுதுபோக்கு, தண்ணீர் விளையாட்டு, சாகசங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கும் வகையில் சுற்றுச்சூழல் பூங்கா மற்றும் சுற்றுலா இடங்கள் அமைக்கப்பட உள்ளன. இந்த பூங்காக்களின் அருகில் வசிக்கும் மக்கள் பார்வையிட ஏதுவாக இந்த சுற்றுலா மையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேற்று பிஜேபி மூத்த தலைவர் எல் கே அத்வானியை சந்தித்து பேசினார். பாபர் மசூதி இடிப்பு தொடர்பான வழக்கில் அத்வானி நீதிமன்றத்தில் ஆஜராகி வாக்குமூலம் அளிக்க உள்ள சூழலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.